கூட்டில் சேர்ந்த ஒரு நபர் மூத்தாயிட்டார், இப்போ அந்த சட்டம் என்ன, அந்த கூட்டு என்ன ஆகும்? கூட்டில் சேர்ந்த நபர் மரணித்து விட்டால், ஏழு பேர் சேர்ந்தாச்சு, அந்த மாடு நிற்கிது, இப்போது அன்னைக்கு குர்பானி அன்னைக்கோ அல்லது முதல் நாளோ ஃபாத்தாயிட்டார்னா, மிச்சம் இருக்கிறவங்க அந்த ஒரு நபரை கழிச்சிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு நபரை சேர்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அல்லது அப்படி இல்லைன்னா, அந்த யார் மௌத்தாகி விட்டாரோ, பஹ்ரூர் ராயிகளே, துருல் முக்தாரிலே, ஹிதாயாவிலே இந்த சட்டம் எழுதப்படுகிறது, அவரின் வாரிசுகள், அவரின் வாரிசுகள், பாலிகானவரான அவருடைய சரியான வாரிசுகள் அவருக்கு அனுமதி தர வேண்டும். இது பஹ அன்னி வான்கும், இது பஹ அன்ஹு வான்கும், எங்கள் அத்தாவை தொட்டும் உங்களை தொட்டும் அதை அறுத்துக்கங்க பரவாயில்ல அப்படின்னு அனுமதி கொடுத்து விட்டால், ஏன்னா ஜாயிஸ் ஆயிரும். ஏன்னா எப்போ அவர் மௌத்தாராரோ, இவர் கொடுத்த அந்த காசின் தொகை பிள்ளைங்களுக்கு சொந்தமானதாக ஆயிருது. எனவே அவருடைய இஜாசத் இருந்தால் கூடும், இஜாசத் இல்லை, அவர் மூத்தாயிட்ட என்ன காசு கொடுத்துட்டார்ல என்று அறுத்து விட்டால், மொத்த பேருடைய லா அதா அலி குல்லிஹிம், எல்லாருடைய குர்பானியும் சேர்ந்து கூடாமல் போய்விடும்.